யாரோட லைஃப்லனாலும் சரி கஷ்டம்னு வந்துச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவோம். ஆனா அந்த கடவுள் பண்ற அதிசயம் தெரிஞ்சதுன்னா கையெடுத்து கும்பிடுவோம். மெலானி அப்படிங்கிற ஒரு பொண்ணு நிறமாச கர்ப்பிணியா இருந்தா. அந்த டைம்ல எல்லாருமே எப்படி இருப்போமோ அந்த மாதிரி இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல வலி வந்ததால அவங்கள ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போனாங்க. எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல என்னாச்சோ என்னவோ அந்த கர்ப்பிணியோட உடல் முழுவதும் நீல நிறமா மாற ஆரம்பிச்சது. அவங்களுக்கு வைத்தியம் பண்ணாலும் அவங்க இறந்து போயிருவாங்க அப்படின்னு டாக்டர்ஸ் தீர்மானிச்சாங்க. அந்த விஷயத்தை கேட்டு அவரோட கணவர் ரொம்ப ஷாக் ஆனாரு. அந்த நிஜத்தை அவரால ஏத்துக்க முடியல. அந்த மாதிரி நேரத்துலதான் ஒரு அற்புதம் இவங்களோட வாழ்க்கையில நடந்தது. அவங்க வாழ்க்கையில நடந்த அற்புதம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. டாக் மெலானி, கணவன் மனைவி. மெலானி நிறை மாத கர்ப்பிணி. அவளுக்கு பெண் குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அப்போ பையன் கிட்ட உனக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வரப்போகுது அப்படின்னு சந்தோஷமா சொன்னாங்க. அந்த பையன் பேரு பிராடி. அந்த பையன் எப்பயுமே எனக்கு தங்கச்சி வேணும் தங்கச்சி வேணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ நிஜமா உனக்கு தங்கச்சி பிறக்க போறா அப்படின்னு அந்த பையன் கிட்ட சொன்னாங்க. அவன் கூட ரொம்ப சந்தோஷமா தங்கச்சி பாப்பாக்காக காத்துக்கிட்டு இருந்தான். அப்போ மெலனி 4 வாரம் கர்ப்பமா இருந்தாங்க. ஒவ்வொரு வாரமும் வயிற்றுக்குள்ள இருக்கிற பாப்பா பண்றதை பார்த்து அவங்க ஹஸ்பண்டும் அந்த பையனும் சந்தோஷப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு எல்லாருமே ஷாப்பிங் போனாங்க. அப்போ அவங்க எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. ஷாப்பிங் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா வலியால துடிக்க ஆரம்பிச்சா மெலனி. உடனே கணவனும் மனைவியும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனாங்க. டாக்டர் மெலனிய செக் பண்ணதுக்கு அப்புறமா வலி இன்னும் அதிகமாகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அவங்க அப்பயே சோர்வா சோம்பலா மயக்கமான உடனே ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போனாங்க. இதயம் துடிக்கிற வேகம் குறைஞ்சு போச்சு, பிபியும் டவுன் ஆயிருச்சு. அப்போ அவங்களோட உடல் நீல நிறமா மாற ஆரம்பிச்சது. சுவாசம் வாங்குறதே கஷ்டமா இருந்தப்போ வயித்துல இருக்கிற குழந்தைய காப்பாத்துறது கூட கஷ்டமா ஆனது. நிலைமை நம்ம கைய மீறி போக போகுது அப்படின்னு தெரிஞ்ச டாக்டர்ஸ் சிகிச்சைய துரிதப்படுத்தினாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் டெஸ்டும் எடுத்து பார்த்தாங்க. அப்போ அவங்க அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் எம்பாலிசம் அப்படிங்கிற வியாதியால பாதிக்கப்பட்டிருந்தது தெரிஞ்சது. இந்த அம்னியாட்டிக் அப்படிங்கிற ஒரு லிக்விட் கர்ப்பமா இருக்கிற நேரத்துல குழந்தைய சுத்தி இருக்கிற ஒரு திரவம். அந்த தாயோட ரத்தத்துல இந்த திரவம் கலக்குறப்போ ஒரு அலர்ஜி வர ஆரம்பிக்குது. அதனாலதான் இதயம் துடிக்கிற வேகம் குறைய ஆரம்பிச்சது. எவ்வளவு போராடினாலும் அந்த தாயை மட்டும் காப்பாத்த முடியாது அப்படின்னு சொன்னாங்க டாக்டர்ஸ். குழந்தையவாவது காப்பாத்துவோம் அப்படின்னு நினைச்சாங்க. உள்ள ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கப்போ வெளியில டாக் அந்த பக்கம் இந்த பக்கம்னு நடந்துகிட்டு இருந்தாரு. அப்போ அவரை கூப்பிட்டு உங்களோட ஒய்ஃப் கண்டிஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை, குழந்தைய காப்பாத்துறதுக்கு நாங்க முயற்சி பண்றோம் அப்படின்னு டாக்டர்ஸ் சொன்னதை கேட்டு டாக் ஒரு தடவை உலுக்கி ஆடி போயிட்டாரு. மனைவி இல்லாம எப்படி வாழ்றது, தனக்கு எல்லாமே மனைவி தானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வருத்தப்பட்டாரு. எவ்வளவு வருஷமா அன்பா இருந்தோம், இப்ப ஏன் என்ன விட்டு விலகி போறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழ ஆரம்பிச்சாரு. எப்பயுமே கும்பிடாத கடவுளுக்கு முழங்கால் போட்டு கும்பிட ஆரம்பிச்சான் டார். கடவுளே, எனக்கு அதிகமான கஷ்டத்தை கொடுக்கற, ஆனா ஒரு தடவை பிளீஸ் என்னோட மனைவிய காப்பாத்து அப்படின்னு கும்பிட்டுட்டு உடனே தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி சொன்னாரு. பக்கத்துல இருக்கிறவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி கூப்பிட்டாரு. வந்தவங்க எல்லாருமே அந்த வெயிட்டிங் ரூம்ல கடவுளை கும்பிட ஆரம்பிச்சாங்க. கடவுள் அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாலையும் போஸ்ட் போட்டாங்க. அது ரொம்ப வைரலா போச்சு. இந்த மாதிரி எல்லாருமே கடவுள் மேல பாரத்தை போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடு அவங்கள காப்பாத்துறதுக்கு டாக்டர்ஸ் எவ்வளவோ முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள அந்த டாக்டர் வயித்துக்குள்ள இருக்கிற குழந்தைய வெளியில எடுத்தாரு. இந்த விஷயத்த கேக்குறதுக்கு சந்தோஷமா இருந்தாலும் தான் பெத்த குழந்தைய தானே பார்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டாரு கடவுள். நாளையில இருந்து இந்த சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு நான் எப்படி காப்பாத்துவேன் அப்படின்னு அழ ஆரம்பிச்சாரு.
இன்னொரு பக்கம் மெலனின்க்கு பல்ஸ் ரொம்ப லோவா தான் இருந்தது. வேகமா அவங்கள டாக்டர் லேபர் ரூம்ல இருந்து ஐசியூ ரூம்க்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அவங்க இன்னும் வீக் ஆகி போனாங்க. அப்பதான் மெலனினோட சகோதரருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது. அவர் கூட உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு. அவரும் வந்து ஹாஸ்பிட்டல்ல பண்ண டெஸ்ட் ரிப்போர்ட்ட செக் பண்ணாரு. அவ்வளவுதான், ஒரு தடவை ஷாக் ஆயிட்டாரு. கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் முழுவதுமா பாழாயிருச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டாரு. இதயத்துக்கு சரியான ரத்த ஓட்டம் இல்லாம தன்னோட சகோதரி வீக்கா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. வெயிட்டிங் ரூம்ல இருந்த சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவங்க எல்லாருமே கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தாங்க. இனிமே மெலனினை நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க. டார்க் மட்டும் தன்னோட மனைவி இறந்து போறத ஏத்துக்கவே இல்லை. வேகமா தன்னோட மனைவி கட்டிலுக்கு பக்கத்துல போனாரு. ஐ லவ் யூ, நான் உன்னை எப்பயுமே காதலிக்கிறேன். நம்மளோட பெரிய பையன் ரேடி, இப்ப பிறந்த பாப்பா கேப்ரிலா எவ்வளவு அழகா இருக்காங்கன்னு தெரியுதா? அவங்கள நீ பார்க்க மாட்டியா? நீ பார்க்கணும்னு நினைச்சேனா உனக்குள்ள மீதி இருக்கிற சக்திய வச்சு போராடு, வாழ்ந்து காட்டு. உன்னை பாக்குறதுக்கு என்னோட கண்கள் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா மெலனின் உடம்புல எந்தவித மாற்றமுமே ஏற்படல. அப்பதான் அவங்களுக்கு 2 பாக்கெட் பிளட்ட ஏத்துறாங்க. ஆனாலும் கிரிட்டிக்கல் பொசிஷன்ல தான் இருந்தாங்க. ஆனா டாக்டர்ஸ்க்கு புரியல அங்க என்ன நடக்குதுன்னு. நம்ம ஏதோ மிஸ் பண்றோம் அப்படின்னு திருப்பி எல்லா டெஸ்டையுமே பண்ணாங்க. அப்போ அவங்க பண்ண குறை காரணமா மெலனின் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சது. சிசேரியன் பண்றப்போ ஒரு நரம்பு குறைபாடு காரணமா கட் ஆயிருச்சு. அதனாலதான் இன்டர்னலா பிளீடிங் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. அதனாலதான் எவ்வளவு பிளட் ஏத்தினாலும் அவங்களால சுய நினைவுக்கு வர முடியல அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. மறுபடியும் அவங்கள ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போனாங்க. இப்போ மெலனின் இன்னும் ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்தாங்க. உடல் முழுவதும் நல்லா தான் இருக்கு. ஆனா இதயத்துக்கு சரியான ரத்தம் கிடைக்கல. ஆக்சிஜன் மாஸ்க் வச்சிருக்கதால அவங்க இப்ப வரைக்கும் உயிரோட இருக்காங்க. இப்ப அவங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. உயிர் போக போகுது அப்படிங்கிற தருணத்துல ஒரு மிராக்கல் நடந்தது. அப்போ அவங்களுக்கு சுய நினைவு வர ஆரம்பிச்சது. உடனே டாக்டர்ஸ் அங்க இருந்து இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த டாக்டர்ஸ் அவங்களுக்கு இன்னும் நல்ல ட்ரீட்மெண்ட்ட கொடுத்தாங்க. அவங்களோட இதயம் லங்ஸ் நல்லா வேலை பாக்குறதுக்கு புது விதமான மிஷின்களை பொருத்தினாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு சுய நினைவு இருக்கிறதுக்கு சில இன்ஜெக்ஷனையும் போட்டாங்க. அவ்வளவுதான், அவங்க செத்து பிழைச்சு வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச டாக் வேகமா மனைவிக்கு பக்கத்துல போய் அழுதுகிட்டும் சிரிச்சுக்கிட்டும் ஹலோ டியர் அப்படின்னு சொன்னாரு. அப்போ மெலனினோட கண்கள்ல இருந்தும் கண்ணீர் வர ஆரம்பிச்சது. டாக்டர்ஸ் அவங்களுக்கு சொல்றாங்க, அவங்க இப்போ நல்லா இருக்காங்க, பிரைன் டெட் கிடையாது அப்படிங்கறத விளக்கமா சொன்னாங்க. பிறந்த குழந்தையோட போட்டோவை மெலனினுக்கு காமிச்சாரு. அந்த போட்டோவை பார்த்து தாய் பாசத்தோட சந்தோஷப்பட்டா மெலனின். அதுக்கப்புறமா அவங்களுக்கு அனஸ்தீசியா கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு சர்ஜரி பண்ணி சொந்தமா அவங்களாவே சுவாசிக்கிற அளவு ரெடி பண்ணாங்க. டாக்கோட ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லாம போச்சு. அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ண எல்லாருக்குமே நன்றி அப்படின்னு சொன்னாரு. இப்போ அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. தன்னோட பொண்ணை பார்த்து சந்தோஷப்பட்டா. தனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயம் கூட மெலனினுக்கு ஞாபகம் இல்ல. டாவும் ஒண்ணுமே சொல்லல. தன்னோட மனைவிய சந்தோஷமா வச்சிருக்காரு. அந்த கடவுள் தான் இந்த மாதிரி ஒரு மிராக்கலை பண்ணி குடும்பத்துல திருப்பி சந்தோஷத்தை கொடுத்தாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take a bye.